என்னத்தை இவ்ளோ நேரமா நிக்க வச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இரு இரு, பொறுமையா இரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ற வேலை தான். உனக்கு ஒரு கெஸ்ஸிங் கேம் சேலஞ்ச் வச்சிருக்காங்க. என்ன சேலஞ்ச் வச்சிருக்காங்கன்னு வந்து பாரு. ஃபோமுக்குள்ள யாருன்னு கண்டுபிடிக்கிற சேலஞ்ச். அட்டே, அவனுங்களை சும்மாவே கண்டுபிடிக்க முடியாது. அங்க எங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்க. இது வேறையா? ஏய், என்னடா இப்படி நிக்கிறீங்க? ஐயோ, யாரு யாருன்னு ஒண்ணுமே தெரியலையே. இவங்களை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இதுல ஏதோ சர்ப்ரைஸ் வேற சொல்றீங்க. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. இது எதுக்கு உனக்கு மட்டும் இந்த சேலஞ்ச்னா, உனக்கு அடுத்த வாரம் பர்த்டே வரப்போதுல, அதுக்காக தான் இந்த சேலஞ்ச். ஓகேவா? உனக்கு சர்ப்ரைஸ் வேணும்னா நாலு பேராச்சும் நீ கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இருக்கு அண்ணா, டயானா மாதிரியும் இருக்கே. யாரு யாரு? கன்ஃபியூஷனா இருக்கே. சரி, டயானா டயானா தான் நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கும். கடவுளே, எனக்கு இந்த நாலாச்சும் கரெக்டா கொடுத்துருங்க. ஏ, டயானா தான் ரஷ்மிகா அத்தை. இந்த ஆளு டயானான்னு நினைக்கிறேன். கரெக்டானு கண்டுபிடிங்க. ஓகே ஓகே, பொறுமையா இரு. இது டயானாவா இல்ல யாரான்னு நம்ம செக் பண்ணிரலாம். இங்க பாத்தியா, இது டயானாவே இல்ல. அட, நம்ம ஜாக்கு. என்ன சரி, நான் என்ன போய் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்படி பண்ணிட்டே நான் என்ன பார்க்க டயானா மாதிரியா இருக்கேன்? இல்லடா, ட்ரெஸ்ல கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி, இது யாரு? ஐயோ, இவ சைஸ்ல மீனா இருக்காங்க, மீரா இருக்கா, கண்மணி இருக்கா. ஐயோ, யாருன்னு சொல்றது? சரி, ஏதாச்சும் சொல்லுவோம். மீரான் தான் நினைக்கிறேன். சரி சரி, மீரா பாப்பாவா இல்ல வேற யாராச்சுமான்னு செக் பண்ணிடலாம். கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கேன். இங்க பாரு, மீரா தான். நாச்சும் கரெக்டா கண்டுபிடிச்சேனே. இது யாரு? ட்ரெஸ் பார்க்க கேட்டி மாதிரி இருக்கு. ஆனா அவ தங்கச்சி பர்சஸா கூட இருக்கலாம். ஆனா ஹேர் ஸ்டைல வச்சு பார்த்தா இது கேட்டி மாதிரி தான் தெரியுது. அத்தை, இவ கேட்டின்னு நினைக்கிறேன். ஷெரினா செம்ம டேலண்டட் தான். என்னோட ஹேர் ஸ்டைல் வச்சு கண்டுபிடிச்சிட்டல, வேற லெவல் நீ. ஐயோ, என்னோட ஹேர் ஸ்டைலே கலைஞ்சிருச்சு. சூப்பர் சூப்பர், கெஸ் பண்ணு. அப்பாடா, ரெண்டு பேரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ரெண்டு பேர் தான். இது யாரா இருக்கும்? டயானா மாதிரியும் இருக்கு, கண்மணி மாதிரியும் இருக்கு. ஒருவேளை கண்மணி தான் நினைக்கிறேன். அத்தை, இவ கண்மணி தான் நினைக்கிறேன். அடி பாவி, ஆரம்பத்துல எல்லாம் டயானா டயானு சொல்லிட்டு இருந்தேன். உண்மையா டயானாவே வந்திருக்கேன். இப்ப போய் கண்டுபிடிக்காம விட்டியே. கண்மணி சைஸ் என்ன? ஏ சைஸ் என்ன? சரி விடு, அடுத்த ரெண்டாச்சும் கண்டுபிடி. எப்படியாவது சர்ப்ரைஸ் ஜெயிச்சிரு. என்னன்னு பார்க்க எங்களுக்கும் ஆர்வமா இருக்கு. ஐயோ, இன்னும் மூணு பேர் தான் இருக்காங்களே. இதுல எப்படியாவது ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சே ஆகணுமே. ஐயோ, இவ சைஸ்ல அவளோட பிங்கியும் அப்படியேதான் இருப்பா. அவளோட தங்கச்சி ரோஸியும் ஒரே மாதிரி இருப்பாளுங்க, ஒரே ட்ரெஸ் போட்டிருப்பாளுங்களே. இது எப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது? சரி, இவ வந்து ரோசி நினைக்கிறாத்த. ரோசி தான். ஐயோ, இது நம்ம பிங்கி. ஐயோ, என்ன பண்றது? பிங்கியா போட்டாலே. ஷெரினாக்கா, என்னை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் நான் யோசிச்சேன். அதே மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களே. சரி, இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சு கிஃப்ட் ஜெயிச்சிருங்கக்கா. அட, ஏமா நீ வேற. நானே இவங்க ரெண்டு பேரை கண்டுபிடிக்க பயந்துட்டு இருக்கேன். சர்ப்ரைஸ் எப்படியாவது கிடைக்கணும்னு. இவன் தலைய பார்த்தா நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இவன் ஷாருக் தான். ஏய், பச்சை மண்டைய பார்த்தே கண்டுபிடிச்சிட்ட. அத்தை, இவன் ஷாருக். அத்தை, இவன் ஃபேஸ கழுவி டக்குனு காட்டுங்க, டக்குனு காட்டுங்க. ஷெரினா, நீ செம்ம டேலண்ட் தான். எல்லாரோட தலை வச்சே கண்டுபிடிச்சிடல, வேற லெவல் தான். என்னோட கிரீன் ஹேரை கலாய்க்கிறியா? இரு இரு, உன்னை ஒரு கை பார்த்துக்கிறேன். சரி சரி, அடுத்து யாருன்னு கண்டுபிடி. ரொம்ப ஈஸி தான். ஷூ கடவுளே, லாஸ்ட் ஒன்று ஈஸியாக இருக்கணும். இது பார்த்தாலே தெரியுது. பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். அப்புறம் ஹேரு, அப்புறம் ஃபேஸ் கூட நல்லா லைட்டாக
தெரியுது அத்தை என்ன அத்தை ஃபார்ம் முடிஞ்சிருச்சா ஃபேஸ் கொஞ்சம் தெரியுது ஐயோ சீக்ரெட்ட சொல்லிட்டேனா அப்புறம் வேற யாராவது கொண்டு வந்திர போறாங்க சரி சரி கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து கிம்லி தான அத்தை கிம்லியா சரி சரி இரு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே தெரிஞ்சிரும் ராஷ்மிகா அத்தை என்ன அத்தை எனக்கு ஃபார்ம் கம்மியா போச்சுதால எனக்கு இவ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா இட்ஸ் ஓகே இருந்தாலும் ஷெரினா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ சர்ப்ரைஸ் ஜெயிச்சிட்டா ஈ ஜாலி ஹாப்பி அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் ஹாய் நான் சேலஞ்சில் ஜெயிச்சுட்டேன் எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைக்க போகுது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது என்ன அப்படி சர்ப்ரைஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியலையே சுட்டீஸ் உங்களுக்கும் என்ன சர்ப்ரைஸ்னு பார்க்க ஆர்வமாக இருக்கா எங்கள் சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன சர்ப்ரைஸ்னு பார்க்க முடியும் பாய்